வணக்கம். என் பேர் ரிச்சர்டு. நான் இந்த டிஎடிக்ஷன் சென்டரோட ஃபவுண்டரு. ரெஹபோத் டிஎடிக்ஷன் கவுன்சிலிங் கிளினிக்னு வில்லிவாக்கத்தில் நடத்திட்டுருக்கிறேன். ப்ளஸ் கார்னர் ஸ்டோன் டிஎடிக்ஷன் சென்டர்னு திருமுல்லவாயில் இருக்குது. ஸோ இதில் ஒரு 15 இயர்ஸாக இதில் அந்த சென்டரை டிஎடிக்ஷன் சென்டர் ரன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல காஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுது. பீயிங் ஐ வாஸ் அன் அடிக்ட், நான் இதிலேருந்து வெளியே வந்து இதில் மீண்டு வந்து ஸோ என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக இந்த சென்டரை உருவாக்குறேன். நான் வந்து ஒரு ஆல்கஹாலிக்காக இருந்து அடிக்ஷனில் இருந்து இதிலேருந்து மீண்டு வந்து இதை நடத்துகிறேன். அன்றைக்கி என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டில் சேர்க்கறதுக்கு எங்கள் வீட்டில் பணம் கிடையாது. அன்றைக்கி பணம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா நல்ல வசதியாக வாழ்ந்து, நான் படித்தது வந்து அண்ணாநகரில் SBOIல படித்தேன். நான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபுட்பால் நல்லா விளாடுவேன், நான் மேரத்தான் ரன்னரு, நிறைய கப்பு நான் வாங்கியிருக்கிறேன். கடைசியில் என்னோடய குடி பழக்கம், என்னோடய அடிமைத்தனத்தில் நான் மாட்டின பிறகு எல்லாமே இழந்து ரோட்டுக்கு வர நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போதும் என் வீட்லேயும் இதே மாதிரி தான், காசு கடன் வாங்கி என்னை ட்ரீட்மெண்ட் சென்டரில் சேர்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதும் அன்றைக்கி அதை பண்ணலன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபவுண்டேஷன், அது அண்டரில் வந்து கார்னர் ஸ்டோன் ரெஹபோத்ன்ற ஒரு நிறுவனம் இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி இத்தனை குடும்பங்கள், நியர்லி நாங்கள் ஒரு 11,000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் நியர்லி ஒரு 3,000-4,000 குடும்பம் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் டிஅடிக்ஷன் சென்டர் தான். இந்த தினக்கூலின்னு சொல்லும் போதும் அவர் குடித்தாலும் உயிர் போகுது, ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை எங்கே இருந்தாலும் சரி, அவர் அடிக்ஷனில் மாட்டினாலும் அவருக்கும் இதே நிலைமை தான் வரப்போகுது. ஸோ இதில் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, பணம் வந்து இப்போ நம்ம தினக்கூலி சாப்பிட்ற சாப்பாடு 50 ரூபாய், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சாப்பாடும் வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே சமமாக தான் இருக்கும். இந்த நோய் எல்லாரையும் ஒரே மாதிரி லெவலில் தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறேன். சிம்பிள் சார், இப்போ என் குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்க்குறேன், குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும் போது என் குழந்தை 100 மார்க் எடுப்பானான்ற கேரண்டியை கேட்டு நம்ம சேர்க்கறது இல்லை. எப்படியாவது அந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிட்டா போதும் தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ அந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டா என் பையன் நல்லா படிச்சுருவான்ற நம்பிக்கை பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ அங்கே டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு யார் உயிரோடு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்குள்ளே இருக்க உயிரே எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியாது எப்போ போவோன்னு. ஸோ என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு நான் என்றைக்கு போவேன்றது எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஸோ டு பி ஃப்ராங்க், இது கேரண்டிலாம் கிடையாது. தேர் இஸ் நோ கேரண்டி ஆர் வாரண்டி. இட்ஸ் அ டிசீஸ், இட்ஸ் அ இன்க்யூரபிள் டிசீஸ், இட்ஸ் அ ட்ரீட்டபிள் டிசீஸ். இதை ட்ரீட் பண்ணலாமே ஒழிய இட்ஸ் நாட் க்யூரபிள். ஸோ அது தெளிவாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது குணமாவலியே மாத்திரை மருந்து போட்டால் சரியாயிடும், லேகியா சாப்பிட்டா சரியாயிடும், தாயத்தை கட்டினா சரியாயிடும், பாத யாத்திரை போனால் சரியாயிடும், கோயிலுக்கு போனால் சரியாயிடும், முட்டி போட்டு நடந்தால் சரியாயிடும், எது போட்டாலும் சரி, நான் மாறணும்னு நினைச்சா தான் இது சரியாகும். ஸோ எனக்குள்ள மாற்றம் நிகழ்ந்தாதான் இது சரியாகும். சென்டருக்கு வரவங்களில் சில பேர் தான் வந்துட்டு நம்ம விட்டுறணும், நம்ம இது வந்து எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வர மாட்டோமா அப்படிங்கிற உண்மையான ஒரு எண்ணத்தோட வர்றது. நிறைய பேர் என்னன்னா ஃபேமிலியில் ஃபோர்ஸ் பண்ணி, ஐயோ நம்ம வீட்டுக்காரை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும், நம்ம தம்பியை காப்பாற்றிடணும், நம்ம அண்ணனை காப்பாற்றிடணும், நம்ம பிள்ளையை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சி தான் வராங்க. அப்போ அது மாதிரி வரும்போது இனிஷியல் கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 21 நாள் அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் மேலே பயங்கர கோபங்கள் இருக்கும். நம்மளை கொண்டு வந்து இப்படி ஒரு சென்டரில் விட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த ஒரு கோபங்கள் இருக்கும். ஆனால் அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அந்த 21 நாள் 1 மாசத்தை தாண்டும் போது அவங்க வந்து அவங்களோட சுய நினைவுக்கு வர ஆரம்பிப்பாங்க, தன்னைத்தானே உணர்தல் அந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை நம்ம எமோஷனலா ஹேண்டில் பண்ணணும். ஏன் இது மாதிரி போனீங்க அப்படி உட்கார்ந்து பேசும்போது இனிஷியலா 1 or 2 sittings எல்லாம் நம்மளுக்கு வராது. அதனாலதான் இது மாதிரி சென்டர்ஸ்ல கொண்டு வந்து விடுறாங்க. டெய்லி டெய்லி பேசும்போது அப்ப வந்து அவங்க அவங்களே ஓபன் அப் பண்ணுவாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு. அது மட்டும் இல்லாம அதே அவங்கள மாதிரியே இருக்கிற நிறைய மக்களை பார்க்கும்போது நம்ம அது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் அவங்களோட மோசமானவங்களையும் பார்ப்பாங்க, அவங்களோட பெட்டரானதையும் பார்ப்பாங்க. வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இது மாதிரி அவங்க நேரடியா அவங்களோட ஈடுகள்ல பார்க்கும்போது ஆஹா நம்ம அது மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு உணர்தல் வரும்போது அது நிலையான உணர்தலா இருக்கும். மோரோவர் அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து தண்ணி அடிக்கிறவங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறவங்க, அதுல அவங்க மேல தப்பு வந்து 99% இருந்தாலும் 1% தவறுகள் நம்ம மேலேயும் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம மேல இந்த சென்ஸ் ஃபேமிலி மேலேயும் இருக்கு.
அவங்க வந்து எதனால அதுக்கு போறாங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்க திருந்தினாலும் அதை சொல்லி காமிச்சு சொல்லி காமிச்சு திரும்பி அதுலேயே அவங்க ரொம்ப கில்ட்டியா இதாக ஆயிடுறாங்க அவங்களுக்கு. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுல வந்து சென்டர் வந்து பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன அப்படின்னா சென்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் மேலேயோ ஐஎம் மேலேயோ ஒரு ஈடுபாடு காமிக்கிறது விச் இஸ் அ யூஷுவல் திங். ஆனால் ஒரு சென்டர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்க வெளியில் போனாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஏஏ மீட்டிங்ஸ் வராங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் ஒன் திங், நிறைய சென்டர்ஸ் வந்துட்டு மேபி சில இது பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய வெளியில மக்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்னாலே சென்டர்ஸ்னாலே திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. எல்லா சென்டர்ஸும் அப்படி கிடையாது. நல்ல ரிலேயபிள் சென்டர்ஸை சர்ச் பண்ணுங்க, நிறைய ரிலேயபிள் சென்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. உண்மையிலே நம்ம அதுலேருந்து வெளியில வந்திருக்கும் இந்த பேஷண்ட்ஸை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இன்வால்வாக இருந்து ஒரு படி மேலே போய் எடுத்து செய்கிறாங்க. இது ஒரு சோஷியல் சர்வீஸாக ஊர்வலகத்தில் தேடி கண்டுபிடிச்சி நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது. இவங்களை காப்பாற்றினாலே இவங்க குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரின்னு நினச்சிட்டு பெரிய நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் தான் நாங்கள் வந்து மாத்திரை மருந்துகள் நாங்கள் கொடுக்கலாம் வித்ட்ராவல் பீரியடை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த வித்ட்ராவல் நிறைய பேர் என்னன்னா அந்த வித்ட்ராவல் பீரியடே கிராஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ வந்து சென்டர்ஸில் வந்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அந்த மாத்திரைகளை கரெக்டாக கொடுத்து அந்த 21 டேஸை கிராஸ் பண்ணுறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறாங்க. 21 டேஸ் கிராஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து குரூப் தெரப்பி கொடுத்து எமோஷ்னல் தெரப்பிஸ் கொடுத்து பிஹேவியரல் தெரப்பிஸ் கொடுத்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ஸோ இதை தாண்டியும் ஒரு உலகம் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதில் சென்டர்ஸ் தே பிளே எ வெரி குட் ரோல். ஸோ மக்களுக்கு வந்து இந்த ஒரு அவேர்னஸை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு நினைச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு தே கேன் கம் அவுட் ஆஃப் திஸ். அதாவது ஒரு பேஷண்ட் எதுக்கு அட்மிட் பண்ணுறாங்க டி அடிக்ஷன் சென்டர்லாம், அவரோட பிஹேவியர் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்தது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு இருந்தார்னா அவர் அக்கேஷனாக குடிச்சிட்டு இருக்கும் போது நார்மலாக இருந்திருக்கும் அவரோட பிஹேவியர். கரெக்டாக வேலைக்கு போயிருப்பாரு, கரெக்டாக குடும்பம் நடத்தியிருப்பார், கரெக்டாக சாப்பிட்ருப்பார். ஸோ அவரோட வீட்டுக்கு தேவையான அவரோட கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பார். ஸோ அவர் அந்த அடிக்ஷனில் மாட்டின பிறகு அவரோட பிஹேவியர், அவரோட பேச்சு, அவரோட செயல்பாடுகள் எல்லாமே வேறுபட்டு இருக்கும். இதை ஃபேமிலி மெம்பர்ஸ் கவனிக்கிறாங்க, அவர் முதல் மாதிரி கிடையாது, அவர் முதல்ல இப்படி கிடையாது, முதல்ல நல்லா இருந்தார் அப்படின்றது நினைக்கிறாங்க. இதை பேசுகிறாங்க, அவருக்கே அது அந்த சேஞ்சஸ்லாம் நடக்கிறது தெரியுது. தெரிஞ்சும் இதனால தான் இது நடக்குதுன்றது ஒத்துக்க முடியல. எனக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேமிலியில் வந்து கணவன் மனைவிக்கு சண்டை, இப்போ மனைவியை சந்தேகப்படுவார். ஸோ அப்படி இருக்கும் போதும் இந்த பிரச்சனையால் தான் நான் குடிக்கிறேன்னுவார். எனக்கு வேலை போயிடுச்சு அதனால தான் நான் குடிக்கிறேன்னுவார். எனக்கு காதல் தோல்வி அதனால தான் நான் குடிக்கிறேன்னுவார். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் குடிக்கிறேன்னுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் காரணம் சொல்லி குடிக்கிறாரோ, காரணம் சொல்லி போதை பண்ணுறாரோ, அவர் ஒரு நோயாளி. இந்த நோய், இந்த நோயாளியை பற்றின புரிதல் மக்களுக்கு போய் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல போய் கரெக்டாக ரீச் ஆகணும். அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களை மாதிரி மீடியாலாம் வந்து நீங்கள் அதை ஒரு இனிஷியேட் எடுக்கிறீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம், நீங்கள் இனிஷியேட் எடுக்கிறதுலாம். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் இருந்தாலே அவங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். ஒரு கிளாஸ் பாயாசம் சாப்பிட்லாம், ஸ்வீட் 1 பீஸ் சாப்பிட்லாம், 5 பீஸ் ஸ்வீட்டு இல்லை ஒரு 250 கிராம் ஒன்றா சாப்பிட்டிங்கன்னா, 4 கிளாஸ் பாயசம் ஒன்றா குடிச்சிங்கன்னா இட் வில் பிகம் பாய்சன். நம்மளுக்கு மயக்கம் வந்துடும், கீழே விழுந்துருவோம், வாமிட் வரும், இதெல்லாம் நடக்குது. ஒரு பாயாசம் ஒரு ஸ்வீட்லேயே இந்த பிரச்சனை இருக்குன்னா ஆல்கஹால்லையும் கஞ்சாலையும் ஒயிட்னர்லேயும் ஸோ நிறைய இதில் ஒயிட்னர்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள், ஒரு எரே செக்ஸ்ன்றது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள், அதை வந்து இன்ஹேல் பண்ணுறாங்க. பெட்ரோல்ன்றது வண்டியில் போட்டு உபயோகமாக ஓட்டுற பொருள், அதை வந்து இன்ஹேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது, அந்த டேப்லெட்ஸை தப்பாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ ஆல்கோஹால் ரம்மோட ஃபுல் ஃபார்மே ரெகுலர் யூஸ் மெடிசன். ஸோ அதை வந்து நீ அளவாக எடுக்கணும். ஒரு 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 ஃபுல் ஒரு ஒரு இத்தனை ML வந்து டெய்லி இத்தனை ML சாப்பிடணும் தான் உங்களுக்கு XXX ரம் அப்படின்றான். XXX ரோமன் லெட்டரில் X 10 10 × 3 = 30 இத்தனை ML அப்படின்னு க்ளீனாக வரையறை பண்ணி தான் அவங்களுக்கு அதை பண்ணியிருக்கிறான். ஒரு அக்கேஷனாக சாப்பிட்றதுக்கு, ஒரு மன ரீதியாக ஒரு உடல் வலியை போக்குறதுக்காக சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி
ட்ரிபிள்எக்ஸ் சாப்பிட்டு இவன் ஒரு மாதிரி ஆயிடுறான், இவன் ட்ரிபிள்எக்ஸ் பார்க்க போயிடுறான் அடுத்தது. ஸோ அந்த மாதிரி இவனோட பிஹேவியர்லாம் வேற மாதிரி ஆயிடுது. ஸோ எதனாலன்னா என்னோட பிரெயின் பாதிக்கப்படுதுங்க, சிறுமூளை பாதிக்கப்படுது. ஸோ இது மருத்துவர்கள் இங்கே வந்து நாங்கள் நான் இப்போ ஒரு பெரிய டீம் வச்சுருக்கோம், இப்போ கூட நம்ம டாக்டர் பேசினாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட அவங்களாம் அவங்க மருத்துவர்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் நடத்தவே முடியாது, நடத்தவும் கூடாது. வணக்கம், என்னுடைய பேர் மகேஸ்வரி, நான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இங்கே ரேகபூர் டிஅடிக்ஷன் சென்டரில் ஐஎம் சைக்கோ கன்சல் சைக்காலஜிஸ்டாக இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பார்த்துக்கிற விதமும் அவங்களுடைய காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க டேப்லெட் மூலிமா சேஞ்ச் பண்ணுறதுனால மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இட்ஸ் அ டிஸார்டர், இட்ஸ் அ டிசீஸ் ஆல்சோ. ஆனால் அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, ஒரே மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து அதாவது பை காட்ஸ் விஷ் ஒன்லி இட்ஸ் ஹேப்பனிங். இங்கே வந்து ரொம்ப நல்லா எல்லாருமே இதுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் எல்லாருமே நல்லாயிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளவே நீங்கள் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். கிளாஸை கவனிக்கிறாங்கன்றத அப்படிங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. கேள்வி கேட்கறது அண்ட் டவுட்ஸ் கேட்கறது, அப்புறம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது, ஃபஸ்ட் அதுதான் முக்கியம். அது இங்கே உடனே நடந்துடுறது, பிகாஸ் அவங்க வந்து அந்த டிஸ்டார்ஷன்ஸ் வந்து வெளில வந்துடுறாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்கும்போது ஃபஸ்ட் அதை எதை பாதிக்கும்னா பிரெயினை தான் பாதிக்கும். பிரெயினை பாதிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங், ரேஷனல் ரீசனிங், சரியாக யோசிக்கிற தன்மை எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இது திருப்பி வந்துடுறது, காக்னிஷன் ஃபுல்லாக நல்லாயிடுறது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பண்ண தப்பு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அப்போ ஃபீல் ஆன உடனே அவங்க கிளாஸை கவனிப்பாங்க, எப்படி நான் மாறிடுதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கவனிக்கிறவங்களே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கவனிக்கிற எல்லாருமே மாறிடுவாங்கன்றதான் உண்மை. சார், இன்னைக்கு சென்னையில் நம்பர் 1 ரெக்கவரி பர்சன்டேஜில் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த டே 1 நான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது 2009 April 15 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை ஆரம்பித்து இதை நடத்துறதுக்கு எவ்வளோ போராடி இதை இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த முதல் இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே போன என்னோடய பேஷண்ட்ஸ் தான். ஸோ த வேர்ட் ஆஃப் மவுத் சார், நான் இங்கே போனேன், இங்கே நல்லா இருக்கிறேன், இங்கே போய் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி 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 தான் இந்தளவுக்கு வளர்ந்து நிற்குது. இன்றைக்கி அட்மிஷன் போட முடியாத அளவுக்கு அட்மிஷன் ஃபுல்லுன்னு போர்டு போட்டு வச்சுக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறேன்னா அதுக்கு காரணமே என்கிட்டருந்து போன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போன பேஷண்ட்ஸ் தான். அவங்க போய் சொல்லி அவங்க போய் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி அந்த மாதிரி வந்தது தான். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சார். சென்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. சென்டர்ஸ், அதாவது டிஅடிக்ஷன் சென்டர்ஸ், சைக்கியாட்ரிக் கேர் சென்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக, சர்வ் பண்ணுறதுக்காக நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே நல்ல முறையில் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ணி, இது ஆசைப்பட்டு பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ ஒருத்தரை வாழ வைக்கணும்னு ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயம், ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டே 1 இன்னி வரையும் 2009 April 15 இன்றைக்கி டேட் வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நான் தியாகம் பண்ணிட்டேன், நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு டெடிக்கேஷனாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஸோ மார்னிங்கில் இங்கே இருப்பேன், ஈவினிங்கில் திருமலாவில் இருப்பேன். ஸோ இந்த ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணும் போது தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை பேஷண்ட்ஸ். ஸோ முக்கியமாக நான் சொல்ல வர்றதுனா எதிர்கால திட்டம் அப்படின்னும் போதோ ஃபஸ்ட்டு நிறுவனத்தை நடத்துகிறன்னா டிசிப்ளினாக இருக்கணும், நிறுவனத்தை நடத்துகிறன்னா சரியான பாதையில் போகணும், நிறுவனத்தை நடத்துகிறன்னா நீதி நியாயமாக நடக்கணும். ஸோ நான் வந்து ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கக்கேடாக நடந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய நிறுவனம் சரியாக நடத்த முடியாது. இது ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நான் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த 15 வருஷத்தில் நிறைய சம்பவங்களை பார்த்துருக்குறேன், தவறாக நடத்துகிறவங்களோட நிலைமை நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் ஐ ஷுட் ஹாவ் அ செல்ஃப் டிசிப்ளின். எனக்கு கண்டிப்பாக ஒரு சுய ஒழுக்கம் வேணும், தனி மனித ஒழுக்கம் வேணும். ஸோ அப்போ தான் நான் சமுதாயத்துக்கு எதனா பண்ண முடியும். நான் ஒழுக்கமாக இல்லாமல் நான் சொசைட்டிக்கு போய் பண்ண முடியாது. என் குடும்பத்தை நான் ஒழுங்காக பார்க்காம, என் குடும்பத்தை நான் கட்டி காக்காம இன்னொரு குடும்பத்துக்கு போய் என்னால் சேவை பண்ண முடியாது. அது போய் அது ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என் குடும்பத்தை நான் கரெக்டாக பார்க்கணும். அதை பார்க்காமன்னா இத்தனை குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்துறேன். நன்றி.